இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெலிட் ஆப்ரேஷன். ஸோ இதுக்கும் அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் மாடியூல் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் மாடியூலில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு அதில் கீஸை ரீட் பண்ணுறேன். கீஸ் இன்புட் வந்துச்சுன்னா அந்த இன்புட்டை வேஸ்ட் பண்ணி இந்த டேபிள்லேருந்து இந்த ரெக்கார்டை வந்துட்டு டெலிட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் மாடியூலுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, SCGW போயிட்டு நம்ம வந்து மேப்பிங் பண்ணலாம். ஸோ சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷனில் அதே மாதிரி தான், சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷனில் டெலிட் அப்படிங்கிற ஆப்ரேஷனுக்கு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மேப் டேட்டா சோர்ஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த மேப் டேட்டா சோர்ஸில் வந்துட்டு ஆர்எஃப்சியில் வந்துட்டு நம்ம இதுக்குன்னு க்ரியேட் பண்ண அந்த டெலிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மாடியூல் அப்டேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு இங்கே என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா மேப்பிங் வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த சர்வீஸில் உள்ள இதை வந்துட்டு ஃபங்க்ஷன் மாடியூலோட மேப் பண்ண போகிறோம். ப்ரொப்போஸ் மேப்பிங் கொடுத்தாலே மேப் ஆயிரும். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஆர்எஃப்சி ஃபங்க்ஷன் மாடலுக்கு நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மேப் ஆயிடுச்சு. இப்போ சர்வீஸ் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணிக்கலாம். சர்வீஸ் ஜென்ரேட்டட், எந்த எரரும் இல்லை. இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ணணும். இப்போ டெஸ்டிங்காக நான் போஸ்ட்மேன் போகிறேன். அதே யூஆர்எல் தான் இங்கே. இப்போ வந்துட்டு டெலீட்டுக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு இதில் என்ன மெத்தட்னா டெலீட்டுங்கிற மெத்தட். அப்புறம் யூஆர்எல் வந்துட்டு சேம் ரீட் ஆப்ரேஷனுக்கு, அப்டேட் ஆப்ரேஷனுக்கு, டெலிட் ஆப்ரேஷனுக்கு யூஆர்எல் வந்து சேம். யூஆர்எல் இருக்கும், சர்வீஸோட யூஆர்எல் இருக்கும், அதோட என்டிட்டி செட் நேம் இருக்கும். ப்ராக்கெட்டில் வந்து நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது நம்ம கீஸ் கொடுத்த ப்ராப்பர்ட்டிஸை கொடுக்க போகிறோம். பேலோட் நமக்கு இதுக்கு தேவையில்லை, ஏன்னா இது டைரெக்டாக டெலிட் தான் பண்ண போகிறோம். இது பண்ணிட்டோம், டெலிட் ஆப்ரேஷன் பாடி தேவையில்லை. ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணால் நம்ம கொடுக்குற இந்த ரெக்கார்ட், அதாவது 11ங்கிற அந்த நம்பர் வந்துட்டு அந்த ரெக்கார்ட் வந்து அங்கே டேபிளில் டெலிட் ஆகும். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, நமக்கு ஸ்டேட்டஸ் வந்து 204 தான். ஸோ சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ டேபிளுக்கு போகிறோம். டேபிளுக்கு போகலாம். இப்போ இந்த டேபிளில் எத்தனை என்ட்ரிஸ் இருக்குன்னு பார்க்குறேன். இப்போ 10 என்ட்ரிஸ் தான் இருக்குது. ஸோ அந்த 11th ரெக்கார்டு வந்து டெலீட் ஆயிடுச்சு. இப்போ 11ங்கிற என்ட்ரி வந்து இங்கே இல்லை. ஸோ இது மூலமாக நம்ம இப்போ 10 அப்படின்னு கொடுத்து இப்போ நம்ம வந்து 1 டெலீட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து 1 டெலீட் பண்ணலாம். ஸ்டேட்டஸ் 204. இப்போ இந்த டேபிளை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ 1 டெலிட் ஆயிடுச்சு. ஸோ டெலிட் ஆப்ரேஷனும் இதே மாதிரி பண்ணிட்டோம். ஸோ இதிலிருந்து நம்ம வந்து ரீட் கிரியேட் அப்டேட் அண்ட் டெலிட் இந்த 4 ஆப்ரேஷனும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ நம்ம கோடிங்னு பார்த்தா நம்ம ஃபங்க்ஷன் மாடியூலில் ஆக்சுவல் பிஸ்னஸ் லாஜிக் மட்டும்தான் எழுதியிருக்கோம். ஸோ மோஸ்ட்லி நம்ம ஃபியூரியோட ஓடேட்டா அப்படின்னு போகும்போது நம்ம இதில் வந்து பேப்பியோ இல்லை ஃபங்க்ஷன் மாடியூல்ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன் மாடியூல்ஸையோ நம்ம நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் மாடியூலுக்கு நீங்கள் டைரெக்டாக என்டிட்டி மட்டும் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டாக மேப்பிங் ப்ரொவைட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த லாஜிக்குமே எழுதாமல் ஒரு ஓடேட்டா வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். ஆனால் கண்டிப்பாக ஏதாவது லாஜிக் எழுத வேண்டியதான் இருக்கும். அதுக்கு வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது, அதுதான் நான் ஆல்ரெடி சொன்னது, எக்ஸ்டென்ஷன் கிளாஸ், அதாவது DBCEXT கிளாஸ். அதில் என்ன பண்ணுவோன்னா, இப்போ நீங்கள் ஒன்ஸ் ஒரு இதை ஜென்ரேட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு கோடு ஸ்டாண்டர்டு எழுதி கொடுத்துருது. அதை ஒரு சாம்பிளாக எடுத்துக்கிட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா ரீடெஃபினேஷன் கிளாஸில் போட்டு உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து யோசிச்சிருக்கலாம், எதுக்கு இத்தனை ஃபங்க்ஷன் மாடியில் ஒரு க்ரூட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு, சிம்பிளாக ஒரே ஃபங்க்ஷன் மாடியில் பண்ணிடலாமே அப்படின்னு நினைக்கலாம். கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணலாம், வேறு எப்படினாலும் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு புரியணுங்கிறக்காக டிஃப்ரெண்ட்டாக ஃபங்க்ஷன் மாடியூல்ஸ் க்ரியேட் பண்ணி மேப் பண்ணி காட்டினா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக இருக்குமெங்கிறக்காக தான் பண்ணேன். ஒரே ஃபங்க்ஷன் மாடியூலில் எல்லா ஆப்ரேஷனையும் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கு என்ன பண்ணோன்னா, நம்ம இந்த ரீடெஃபினிஷன் கிளாஸில் அந்த மெத்தடை ரீடிஃபைன் பண்ணிவிட்டு அதில் லாஜிக் எழுதும்போது ஒவ்வொரு ஆப்ரேஷன், இப்போ க்ரியேட், அப்டேட், டெலிட் அந்த மாதிரி ஆப்ரேஷனுக்கு ஒவ்வொரு கீவேர்டு வச்சுட்டு அந்தந்த இதை வந்துட்டு நம்ம அங்கே உள்ள லாஜிக்கில் போட்டு எழுதிக்கலாம், எப்படினாலும் பண்ணலாம். ஸோ வந்து இது வந்து ரொம்ப ஈஸியானவே பேசிக் ஓடேட்டா சர்வீஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் இதில் பார்த்துருக்கோம். நான் அடுத்தடுத்த இதில் வந்து கொஞ்சம் டீப்பாக அடுத்தடுத்த செஷன்ஸ் போகும்போது நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். தேங்க்யூ.